கடவுள் மேல நம்பிக்கை வச்சா முழுமையா வைக்கணும், இல்ல வைக்கவே கூடாது. எங்க நம்பிக்கை பிறக்குதோ அங்க சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. சந்தேகம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கவே இருக்காது. உனக்கு என்ன கிடைச்சது, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சது, நீ எவ்வளவு இழந்த, அடுத்தவன் எவ்வளவு இழந்தா, யாருக்கு ஆண்டவன் அதிகமா கொடுத்தான் குறைவா கொடுத்தான், இப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீ சுயநலவாதி ஆயிடுவ. இதுக்கு நீ அந்த கடவுளை நம்பாமையே இருந்துடலாமே. நீ கடவுளை நம்பணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த இடையூறு வந்தாலும் சரி, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை முழுமையா வை. அந்த நாள் நல்லா இருந்தாலும் சரி, மோசமா இருந்தாலும் சரி, அத ஆண்டவனுடைய ஆசைன்னு நினைச்சுக்கணும். அந்த ஆண்டவன் உன்மேல வச்சிருக்கிற அன்பும் நீ அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் எந்த நிலையிலும் குறையக்கூடாது. அப்பதான் அவ மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு சக்தி கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்க்கையை நீ என்னைக்கு வாழத் தொடங்குறியோ அன்னைக்கு உனக்கு ஆண்டவனுடைய எல்லா குழந்தைகளுமே ஒண்ணுதாங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவேன்.